ஹாய், வெல்கம் டு சுபாஸ் வேர்ல்ட். இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம வீட்டில் ஒரு நியூ பேபி வரும்போது இருக்கிற ஓல்டர் சில்ட்ரன் ஆர் டாட்லர்ஸை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோட டீட்டெயில்ஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஷவுட் அவுட் டைம். அண்ட் டிஸ்க்ளைமர் இருக்குது, நான் வந்து டாக்டரோ ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலோ கிடையாது, பீடியாட்ரிஷன் கிடையாது. இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற டிப்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்லை கற்றுக்கிட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு டாப் 5 டிப்ஸ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்டர் 3 இயர் ஓல்ட்ஸ்க்கு அப்ளை ஆகும் அந்த மாதிரி டிப்ஸ் தான் இது. 3க்கு அப்புறம் ஆஸ் த சைல்டு இஸ் ஓல்டர், குழந்தை எவ்வளோக்கு எவ்வளோ வயசு ஜாஸ்தி டிஃப்ரென்ஸில் இருக்காங்களோ அந்த அளவுக்கு அது ஈஸியர் ஆகிடும். டாப் 5 டிப்ஸ் நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் ஆக்சுவலி 2 ஸ்டோரிஸ் இருக்கு. உங்களுக்கு இந்த ஸ்டோரிஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, உங்களுக்கு நேராக டிப்ஸுக்கு போகணும்னா நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணி ஸ்கிப் பண்ணி நேராக டிப்ஸுக்கு போயிடுங்க. ஓகே, ஸ்டோரி நம்பர் 1. என்னோட பெரிய பையன் பேரு சோழன், சின்னவன் பேரு சேரன். எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் நடுவில் ஒரு 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நான் எப்போவுமே வந்து ஒரு ஏஜ் கேப் வேணும் அப்படின்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய பெரிய பையன் வந்து ஒரு ஸ்கூல் போக ஆரம்பிக்கிற ஸ்டேஜஸில் அவன் இண்டிபெண்ட்டாக இருக்கும்போது, பிஸியாக இருக்கும்போது தான் செகண்ட் பேபி வந்தால் கரெக்டாக இருக்கும்னு. ஏன்னா நாங்கள் வந்து வெளிநாட்டில் இருக்கோம், நாங்கள் வந்து கனடாவில் டொரண்டோவில் இருக்கோம். அஃப்கோர்ஸ் என்னோட 2 டெலிவரிஸ்க்கும் என்னோடய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஊர்லேருந்து இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க, வந்து 6 மந்த்ஸ் கூட இருந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட். அதுக்கப்புறம் வி ஆர் ஆன் ஆர் ஓன், நாங்கள் மட்டுமே மேனேஜ் பண்ணணும். அதனால நான் எப்பவுமே இந்த பிளான்ல இருந்தா இந்த ஏஜ் கேப் இருக்கணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி என்னோட பையன் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி, ஸோ சோழன் வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி அங்க வந்து மற்ற பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட சின்ன பசங்களை கூட்டிட்டு வர்றதை பார்த்துட்டு அவனே கேட்க ஆரம்பிச்சிட்டான், எனக்கு ஏன் வீட்டில் விளையாடுறதுக்கு எந்த பேபி பிரதரும் இல்லை, பேபி சிஸ்டரும் இல்லை, எனக்கு வந்து வீட்டுக்கு வந்து போர் அடிக்குது, அவனுக்கு வந்து இஷ்டம் வந்து பேபி பிரதர் வேணும் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இங்கே எல்லா பசங்களுமே நான் பார்க்குறேன், ஆக்சுவலி என்னோட நெக்ஸ்ட் டோர் நெய்பரும் அதே டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க, ஷீ ஹேட் அ கேர்ள். ஸோ அந்த பொண்ணு வந்து எனக்கு பேபி சிஸ்டர் வேணும்னு கேட்கும், அதே மாதிரி என் பையன் வந்து பேபி பிரதர் வேணும் எனக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். 20 week அனாமலி ஸ்கேனில் ஹஸ்பண்ட் சோழன் எல்லாரும் வந்து என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ வந்து அவங்க பேபி பாய் அப்படின்னு சொன்னோடனே அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட், அவனுக்கு அங்கேயே ஜம்ப் பண்ணி கிளாப் பண்ணி, ஏ பேபி பிரதர், ஐ எம் ஹேவிங் அ பேபி பிரதர். ஸோ அவன் வந்து ஆல் அலாங் ரொம்ப இன்வால்வ்டாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் பேபி பிரதர் எப்போ வரும் அப்படின்னு. அவன் ரொம்ப ஹாப்பி, அவனுக்கு இது வரைக்கும் அந்த ஈவன் வென் தேவர் லிட்டில், ரொம்ப சின்ன குழந்தைங்களாக இருக்கும்போது கூட ஒரு நாளும் நான் வந்து ஒரு ஜெலசியோ இல்லைனா ஒரு சிப்ளிங் ரைவல்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, சின்ன சின்ன ஒரு போட்டா போட்டி மாதிரி இருக்கும், இல்லை எனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேன்றீங்க, நீங்கள் என் கூட விளையாடவே மாட்டேன்றீங்க, அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வந்ததே கிடையாது. தம்பி மேலே அவனுக்கு ஒரு தனி அட்டாச்மெண்ட் கூட. ஓகே, ஸோ இதுதான் என்னோட ஸ்டோரி. பட் ரொம்ப சின்ன குழந்தைங்க இருக்கும்போது அவங்களுக்கே அட்டென்ஷன் தேவைப்படும் போது இந்த மாதிரி சினாரியோ இருக்கிறது வந்து நார்மல் கிடையாது. செகண்ட் ஸ்டோரி என்னன்னா ஸ்கூல்ல நடந்தது. ஸோ என்னோட சின்ன பையன் வந்து கிண்டர் கார்டன்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புது ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்தாங்க, அது பேரு எம்பத்தி, லேர்னிங் எம்பத்தி. எம்பத்தினா என்ன, பேசிக்கா இன்னொருத்தவங்க நிலைமையில இருந்து நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு உணர்றது தான் எம்பத்தி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 4 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு ஒரு நியூபார்ன் பேபி வந்து எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க, அது பத்திரமா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராமில் ஃபஸ்ட்டு வந்து குழந்தையோட அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிடுது. இந்த பர்சன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஷீ இஸ் அபவுட் டு டெலிவர், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அவங்களுக்கு டெலிவரி ஆக போது அவங்க ஸ்கூலுக்கு வருவாங்க அண்ட் குழந்தைங்களை மீட் பண்ணுவாங்க. குழந்தைங்க அவங்க கிட்ட என்ன கேள்விகள் வேணுமோ கேட்கலாம், அவங்க குழந்தையோட சம்மந்தப்பட்ட கேள்விகள், வயிற்றுல இருக்க பேபியை பத்தி அவங்க பேசுவாங்க அந்த பசங்க கிட்ட. அண்ட் அதே மாதிரி குழந்தை பிறந்த அப்புறம் 4 வாரத்துல 6 வாரத்துலன்னு அவங்க ஒரு விசிட் வருவாங்க. அப்போ அவங்க அந்த மாதிரி விசிட்ஸ் வரும்போது
அந்த கிளாஸ் ரூம்ல இருக்கிற குழந்தைங்க அந்த லேடியை ஞாபகம் வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஓ இப்போ குழந்தை பிறந்துடுச்சு, வயிற்றுல இருந்தது, இதோ பேபி இப்போ பிறந்துடுச்சு, இவ்வளோ குட்டியாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்குது, அதால் பேச முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, அதை எவ்வளோ ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணணும், எப்படி ஃபீட் பண்ணணும், டயப்பர் போட்டுட்ருக்கோம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்க பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த ப்ரோக்ராம் இருந்தது. நியூ பார்ன்னா எப்படி இருக்கும், எவ்வளோ ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க, நம்ம எப்படி பார்த்துக்கணும், அந்த ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துச்சு. ஓகே, இப்போ ஸ்டோரிஸ் எல்லாம் ஓவர், வாங்க நம்ம நேரா டிப்ஸுக்கு போயிடலாம். ஆல் ரைட், டிப் நம்பர் 1. எப்போ வந்து நீங்க கன்சீவ் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதோ, கன்ஃபார்ம் ஆகுதோ, அப்பவே நீங்க கிராஜுவலா ஒரு நல்ல டைம் பார்த்து உங்க ஓல்டர் கிட், உங்க டாட்லர், அவங்க கிட்ட நீங்க வந்து நியூஸ சொல்லணும். அவங்களுக்கு புரியற வரைக்கும் புரியட்டும், நீங்க விஷயத்த சொல்லுங்கன்னு தான் சொல்றாங்க. டாட்லர்ஸ்க்கு எப்பவுமே வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க டைம் கொடுக்குறீங்களோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவங்கள மென்டலி ப்ரிப்பேர் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு அவங்க கோஆப்ரேட் பண்ணுவாங்க, டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கும் நியூ பேபி வரும்போது அப்படின்னு சொல்றாங்க. பேபிக்கு புரியற விதத்துல சொல்லலாம், அம்மாவோட வயிற்றுக்குள்ள இப்போ பேபி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அவங்களுக்கு அவங்க மெச்சூரிட்டிக்கு ஏத்த மாதிரி அது அவங்களுக்கு புரியும், ஆர் எவென்ச்சுவலி அவங்களுக்கு அது புரிய ஆரம்பிக்கும். டிப் நம்பர் 2, புக்ஸ், அதே மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் இல்ல வீடியோஸ் இல்ல கார்ட்டூன்ஸ் இருக்கும். அம்மாவோட வயித்துல குழந்தை இருக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறது, அப்புறம் குழந்தைய வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது, அண்ட் பிக் பிரதர் ஆர் பிக் சிஸ்டர், அண்ணாவோ அக்காவோ அந்த குழந்தைய எப்படி கேர் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான கிட்ஸ் ஸ்டோரிஸ், குழந்தைங்களுக்குன்னு ஸ்டோரி புக்ஸ் இருக்கு, வீடியோஸ் இருக்கு, கார்ட்டூன்ஸ் இருக்கு. ஸோ அதை கண்டுபிடிச்சி அதை உங்க குழந்தையோட நீங்க உட்காந்து பார்த்து அந்த குழந்தையோட அதை பத்தி பேசுங்க, இன்டராக்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு புரியும், ஓகே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்க நினைக்காதீங்க குழந்தை இன்னும் பேச ஆரம்பிக்கலையே, அவங்களுக்கு புரியுமா, நம்ம சொன்னா மட்டும் என்ன ஆக போகுது, அவங்களுக்கு எந்த அளவுக்கு இதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க. அவங்களுக்கு பேசக்கூடிய திறனை விட நம்ம பேசுறத புரிஞ்சிக்க கூடிய திறன் வந்து ரொம்பவே அதிகம். நீங்க சொல்லுங்க, அண்ட் அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறது உங்களுக்கு அப்பதான் புரியும். நான் என் பசங்களுக்கு சின்ன குழந்தைங்களா இருக்கும் போது, நியூபார்னா இருக்கும் போதுல இருந்தே டெய்லி புக்ஸ் படிக்கிறேன், அண்ட் அதோட வேல்யூ என்ன, அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது, எந்த அளவுக்கு அவங்க புரிஞ்சுக்கிறாங்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு, அண்ட் அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற திறன் ரொம்ப அதிகமாகவே இருக்கு நீங்க நினைக்கிறத விட. ஸோ நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி புக்ஸ் படிக்கிறதோ வீடியோ பார்க்கறதோ ஒரு தடவை பண்ணிட்டு அதுக்கப்புறம் 7-8 மாதம் கழிச்சு குழந்தை பிறக்கும் போது அவங்களுக்கு எல்லா ஞாபகம் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்றது ஒரு ரூட்டீன், விச் மீன்ஸ் இதை வந்து அடிக்கடி பண்றது இல்லை. உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்க இதை டெய்லி வேற வேற புக்ஸ், வேற வீடியோஸ் அந்த மாதிரி பார்க்கலாம். இல்லை அதே புக்கையும் அதே வீடியோவையும் பார்க்கறதுலையும் அவங்களுக்கு தனி லெவல் சந்தோஷம் உண்டு. அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்றேன். 3வது டிப், பேபியை பத்தின எல்லா விஷயத்திலையும் உங்க டாட்லரை இன்வால்வ் பண்ணிக்கோங்க. பேபி வந்து எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்க எப்பவுமே உங்க குழந்தைக்கு நீங்க சொல்லிட்டே இருக்கலாம். அவங்க நாளுக்கு நாள் பிகரா க்ரோ ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் பிரெக்னன்சி ப்ரோக்ரஸஸ், ஸோ பிரெக்னன்சி ப்ரோக்ரஸ் ஆக ஆக நீங்க வந்து உங்க வயிறு பெருசாகும் போது குழந்தைக்கு அந்த வயிறு மேல கை வச்சு சொல்லலாம். அண்ட் நீங்க பண்ற எல்லா விஷயங்களும் பிரெக்னன்சிக்காக ஸ்பெஷலா எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ், நீங்க டெய்லி வாக்ஸுக்கு போறதாகட்டும், அதிகமா சாப்பிடுறதாகட்டும், டயர்டா இருக்கு அம்மா ரெஸ்ட் எடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பேபிய பத்தி பேசி உங்களோட ஓல்டர் சைல்ட, உங்க டாட்லரை வந்து இன்வால்வ் பண்ணிக்கோங்க. நிறைய நேரம் வந்து ஓல்டர் கிட்ஸ் வந்து பேபிக்கு நான் ஒரு கிஸ் கொடுக்கணும்னு வயிறு மேல அழகா ஒரு கிஸ் கொடுக்கறது பார்க்க முடியும். ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தை மேல ஒரு அட்டாச்மெண்ட் வர்றது வந்து பார்க்க முடியுது. இந்த மாதிரி இன்வால்வ்டா இருக்கும்போது குழந்தை ஹார்ட் பீட் பார்க்கும்போது, அல்ட்ராசவுண்ட் பார்க்கும்போது, அவங்கள கூட்டிட்டு போயிட்டு பேபி இது இருக்கா அங்கே பத்தியா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க இன்வால்வ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்க வந்து ஆவலா எப்போ பேபி வருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் வரும்.
அதே மாதிரி குழந்தைக்கு நீங்க என்ன ஷாப்பிங் பண்றீங்களோ, ட்ரெஸ் வாங்குறீங்களோ, இல்ல நியூபார்ன் டயப்பர்ஸ், நீங்க ஹாஸ்பிட்டல் பேக் பேக் பண்றது, குழந்தைக்கு சப்போஸ் நீங்க தொட்டிலோ பேசினட்டோ ஏதாவது ரெடி பண்றீங்கன்னா, அந்த எல்லா ப்ராசஸ்லயும் வந்து உங்க ஓல்டர் சைல்ட நீங்க இன்வால்வ் பண்ணிக்கலாம். எவ்வளவு இன்வால்வ் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவங்க சைக்கலாஜிக்கலா அவங்க ப்ரிப்பேர்டா இருப்பாங்க. நாலாவது டிப், ரோல் பிளே. ரோல் பிளே என்ன? ஒரு ஓல்டர் பிரதர் ஆர் ஓல்டர் சிஸ்டரோட ரோலை வந்து அவங்க பிளே பண்றது. அது எப்படி பண்ண முடியும்னா, நீங்க ஒரு பேபி டால் வாங்கிட்டு அந்த பேபி டாலை வச்சு சில விஷயங்கள் அவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அண்ட் அது வந்து அவங்களுக்கு பேபிக்கு எப்படி வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுக்கணும், இல்லை பாசிஃபையர் கொடுக்கணும், பேபி அழுவாங்க, அவங்களுக்கு டயப்பர் மாற்றணும், அண்ட் அம்மா வந்து பேபியை எப்படி தூக்குவாங்க, எப்படி தூங்க வைப்பாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து பேபி வர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு பார்த்துக்கிறதுக்கும் கற்றுக்கிறதுக்கும் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நியூ பார்ன் டால் வாங்கிக்கிட்டீங்க வச்சுக்கோங்க, இதோ இப்போ வந்து அழுகிற சத்தம் வருது. ஸோ பேபிஸ் வந்து பேச மாட்டாங்க, அழுவாங்க, அதுக்கப்புறம் ஃபீடிங் பாட்டில் அவங்களுக்கு கொடுக்க வேண்டி இருக்கும், பாசிஃபையர் வைக்க வேண்டியிருக்கும், அண்ட் பேபியை வந்து ரொம்ப ஜென்டிலா இப்படி தான் தூக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் உங்கள் பேபிக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டலாம், அண்ட் அவங்களுக்கு ப்ராக்டிஸே கொடுக்கலாம். நீ எப்படி வச்சுப்ப பேபியை, மடியில் எப்படி வச்சுக்கணும், இந்த மாதிரி தான் தூக்கணும், அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அஞ்சாவது டிப், அவங்கள இன்டிபெண்டாக இருக்க ட்ரெயின் பண்ணிடுறது. ஸோ ஸ்டார்டிங்கில் இருந்தே, இந்த ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆன ஸ்டேஜ்லேருந்தே நீங்கள் வந்து அவங்கள எஜுகேட் பண்ணிவிட்டு, அவங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு, அவங்கள இன்வால்வ் பண்ணிகிட்டே இருக்கும்போதே, அப்போது நீங்கள் வந்து அம்மா வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன், பேபிக்கு ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும், பேபிக்கு கேர் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி உங்கள் ஓல்டர் சைல்டை வந்து இன்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம். உன்னோட ஸ்நாக்ஸ் இந்த இடத்துல இருக்கும், உன்னோட கப் வந்து இங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது மட்டும் இல்லாமல், குழந்தை வர்றதுக்கு முன்னாடியே நீங்கள் சில விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஆல்ரெடி இன்கார்பரேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், குழந்தையோட டாய்ஸ் எல்லாம் குழந்தைக்கு எட்டுற மாதிரி சின்ன ஷெல்ஃபுங்க வாங்கி, இல்லை பாக்ஸஸ் வாங்கி எல்லாமும் ஒரு ஓரமாக அழகாக அடுக்கி வச்சிருக்கிறது. அதே மாதிரி குழந்தையோட ஸ்நாக்ஸ் கிச்சனில் வந்து குழந்தைக்கு கைக்கு எட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய ஒரு ஷெல்ஃபில் ஸ்நாக்ஸ் ஆகட்டும், அவங்களோட தண்ணி கப் ஆகட்டும், சின்ன பிளாஸ்டிக் கப்ஸ், ஸ்பூன்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்களே போய் எடுத்துக்கிற விதத்தில் நீங்கள் வைக்கலாம். டெலிவரிக்கு ஃபியூ வீக்ஸ் முன்னாடியிலருந்தே கொஞ்சம் ரெடி டு ஈட் ஸ்நாக்ஸ் வந்து நீங்கள் வாங்கி, எப்போவுமே இந்த இடத்துல ஸ்நாக்ஸ் இருக்கும், உனக்கு பசி எடுக்கும்போது நீ போய் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல கப்பில் தண்ணி ஊற்றி வச்சுருப்பேன் அம்மா, அண்ட் அதே மாதிரி நீ தண்ணி வேணும்னா இங்கே போய் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். பட் குழந்தை வந்தப்புறம் அது ரொம்ப தூரம் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஓல்டர் சைல்டு இன்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா. ஸோ இந்த இன்டிபெண்டன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறது, எஸ் ஆல்சோ அவங்க வந்து ஒரு 2.5 அந்த மாதிரி 2 ஆர் ஓல்டர் அப்படின்ற மாதிரி இருக்காங்கன்னா பாட்டி ட்ரெயினிங் பண்ணியிருக்கலாம் நீங்கள். ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்க இன்டிபெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அந்த அளவுக்கு அது உங்களுக்கு ஈஸியராக இருக்கும், அண்ட் அவங்களுக்கும் ஈஸியராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் பிஸியாக இருக்கதால அவங்களோட எந்த விஷயத்துக்கும் அவங்க வெயிட் பண்ண வேண்டி இருக்காது. பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுக்காக இருக்கலாம், இல்லை பசிக்குது ஏதாவது வேணும், தண்ணி குடிக்கணும், எல்லாத்துக்கும் அவங்க வந்து உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லாமல் அவங்களே போய் எடுத்துக்கக்கூடிய வகையில் அவங்களே புக்ஸ் எடுத்து படிச்சுக்கிற மாதிரி ஒரு புக் ஷெல்ஃப், அவங்களே டாய்ஸ் எடுத்து விளையாடிக்கிற மாதிரி இடத்துல டாய்ஸ், அப்படி இருக்கும்போது அது உங்களுக்கு அது வந்து அவங்களுக்கு ரொம்ப தூரம் வந்து ஈஸியாக இருக்கும் அவங்கள பிஸியாக வச்சுக்கிறதுக்கு, நீங்கள் குழந்தையோட பிஸியாக இருக்கும்போது. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்ச டாப் 5 டிப்ஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் இருக்குது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ மற்ற வியூவர்ஸ்க்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ இந்த வீடியோவுக்கு அவ்வளோதான், வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் இது நிறையா பேருக்கு ரீச் ஆகும். அண்ட் இந்த மாதிரி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் மிஸ் பண்ணாமல் உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ உங்கள் எல்லோரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், டேக் கேர்.